ஆம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே, நீங்க ஊடகவியாளர் மத்தியிலும் நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒழுங்கினமான பேச்சு, ஒரு பெண்ணுன்னு பாராம இழிவா பேசுறீங்க, கட்சியை கழிச்சுட்டு வெட்டி போட்டு போவேன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க. இந்த நீங்க பேசுற இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெண்ணா தலைவரா நான் வேணா அதை கடந்து போயிடலாம். ஆனா நீங்க என்ன பேசுன பேச்சு வந்து அதை கேட்டுட்டும் கடந்து போக வேண்டிய அவசியம் என் கணவருக்கு கிடையாது. அதனால உங்களை வந்து தொடர்பு கொண்டு நான் வீரலட்சுமி அவர்களை கணவர் பூவைக்கு நான் கணேசன் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து அழைப்பு துண்டிச்சிட்டீங்க. மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டாரு. ஆனா உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்றதுக்கு ஆசையா இருக்கு, ரெண்டு பேர் ஒண்டி கொண்டு நிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அவர் பேசுனதும் கேட்டுட்டு நீங்க வந்து போன்ல வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீரம் இல்ல, நீங்க வந்து ஊடக வேலை முன்னாடி வைக்கிற மைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வீரெல்லாம் வருமா, போனா நீங்க அன்னைக்கு கட் பண்ணிட்டீங்க. அதே போல வந்து ஊடகம் முன்னாடி வந்து முதல்ல வந்து அவரை எங்க எதிர வந்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து 1 ஹவர் உங்களை கேள்வி கேட்டு உட்காந்து பேசினது அவர் தான். இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது, விட்டுருங்க. இப்ப நான் நிக்கிற இடம் எது தெரியுங்களா? இங்கதான் நீங்க என்னுடைய கணவர் பூவை நான் கணேசன் அவருக்கு கூட வந்து நீங்க வந்து பாக்ஸிங் அதாவது சண்டை போட வேண்டிய கிரவுண்ட் இது. இந்த கிரவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் தொட்டிக்கலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் இது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாக்ஸிங் போறதுக்கான இடத்த வந்து தீர்மானம் பண்ணிருக்காங்க. தேதி எப்பன்னு பாத்தீங்கன்னா 2024 தை மாதம் காண பொங்கல் அன்னைக்கு என்னுடைய கணவருக்கும் உங்களுக்கும் இங்கதான் சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங், கராத்தே, குன்ஃபு, மல்யுத்தம் இதுல எந்த சண்டை வேணாலும் கூட நீங்க போடுங்க, அது எல்லாத்தையும் சமாளிக்க தயாரா இருக்கிறாரு. இந்த சண்டையில வந்து யார் நாக் அவுட் ஆகி கீழே விழுறீங்களோ அவங்க தோத்தத்துக்கு சமமா அதுக்கு ஒத்துக்கணும். அந்த அந்த போட்டியில வந்து என்ன பந்தியன்றத போட்டி நடக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்பாக வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.